அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் இன்று கிடைத்த மிக முக்கிய செய்திகள். அதற்கு முன்பாக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, குவைத்தில் இன்றைக்கு கிடைத்த மிக முக்கிய செய்திகளில், குவைத்தில் தேசிய தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 25 முதல் 28 ஆகிய தேதிகள் விடுமுறை என்று அரசு அறிவித்துள்ளது. குவைத்தில் குழந்தைகளுக்கான தனி மருத்துவமனை நிறுவப்பட உள்ளது. பிப்ரவரி 17 முதல் கல்லறைகள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை திறந்திருக்கும். அடக்க நேரமாக 1/2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். 20 நெருங்கிய உறவினர்கள் மட்டும் உள்ளே வர அனுமதிக்கப்படுகிறார்கள். குவைத் முசிஃபர் பயன்பாட்டின் மூலம் பதிவு செய்யும் அனைத்து பயணிகளுக்கும் PCR செலவை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து போகும் அனைத்து விமான நிலையங்கள் பொறுப்பேற்று வசூலிக்க குவைத் அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக DCA அறிவித்துள்ளது. சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் அனைத்து விமான நிறுவனத்திற்கும் சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. SB குளோபல் கிரெடிட் ரேட்டிங் நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாட்டவர்கள் வெளியேறுவது வளைகுடா நாடுகளில் பொருளாதார பன்முகப்படுத்தலின் வேகத்தை மட்டுப்படுத்தக்கூடும் என்றும், வெளிநாட்டவர்கள் வெளியேறுவதன் விளைவாக 2020 வளைகுடா நாடுகளின் மக்கள் தொகை சுமார் 4% குறைந்துள்ளது என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. 2023 வரை இப்பகுதிகளில் உள்ள வெளிநாட்டினர் சதவிகிதத்தில் தொடர்ந்து சரிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் குவைத் மயமாக்குதல், எண்ணெய் விலை குறைவு போன்றவை. 6 வளைகுடா நாடுகளின் மக்கள் தொகை கடந்த ஆண்டு சராசரி 4% குறைந்துள்ளதற்கான காரணம் வெளிநாட்டவர் வெளியேறியதால்தான். தொழிலாளர்கள் சந்தையின் பெண்களின் பங்களிப்பு, தொழிலாளர் சந்தையின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் போட்டித்திறன் ஆகியவை வளைகுடா நாடுகளின் வளர்ச்சியை தொடங்க முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அந்த நிறுவனம் கருதுகிறது. பாஸ்போர்ட்டை வழங்கவும் புதுப்பிக்கவும் திரும்ப பெறவும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரத்தை ரத்து செய்வதாக குவைத் பிரதம மந்திரி முன்மொழிகிறார். பாஸ்போர்ட் தொடர்பான 1962 11 இலக்க சட்டத்தின் 19வது பிரிவை ரத்து செய்வதற்கான சட்ட முன்மொழிவை வழக்கறிஞர் மர்சூக் அல் கலிஃபா சமர்ப்பித்தார். பிரதமரும் அமைச்சர்களும் ஒவ்வொருவரும் தனது அதிகார எல்லைக்குள் இந்த சட்டத்தை அமல்படுத்துவார். இது நடைமுறைக்கு வரும். சுதந்திரம் என்பது தனிநபர்கள் அனுபவிக்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் என்பதால், சரியான சட்டப்பூர்வமான நியாயமின்றி தனிநபர்கள் நகர்வதை தடுக்கும் உரிமையை நிறைவேற்று அதிகாரத்தை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அத்தகைய உரையை அடிப்படையின்றி தண்டனையாக ஆக்குகிறது. இது ரத்து செய்யப்பட வேண்டும். எனவே மேற்கூறிய சட்டத்தின் 19வது பிரிவை ரத்து செய்வதன் மூலம் இந்த முன்மொழிவை சட்டத்தால் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இது போன்ற செய்திகளுக்கு என்றும் எங்களுடன் இணைந்திருங்கள். இது என்பிஎஸ் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸை எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். டேக் கேர். பை ஃப்ரம் ஷிபா.